இந்த 10 வருடங்களாக எனக்கு கடின உடற்பயிற்சிக்கு பிறகு எல்டிஎல் கொழுப்பு 170 லே இருக்கிறது. நான் அதற்காக மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இந்த பிரச்சனை எதனால் வருகிறது? இந்த விஷயத்தையும் அஞ்சு நாள் கிளாஸ்ல விளக்கமா சொல்லுவேங்க. அதாவதுங்க, எல்டிஎல்னா என்ன? தமிழ்ல கெட்ட கொழுப்பு. ஹெச்டிஎல்னா என்ன? நல்ல கொழுப்பு. இங்க பாருங்க, கொழுப்பு ஒழுங்கா ஜீர்ணமானா நல்லது, ஒழுங்கா ஜீர்ணமாகாட்டி கெட்டது. கெட்ட கொழுப்புக்கு என்ன பேரு? பேட் கொலஸ்ட்ரால். நல்ல பேரு, நல்ல கொழுப்புக்கு என்ன பேருங்க? குட் கொலஸ்ட்ரால். இப்படின்னு தமிழ்ல சொன்னா புரியுதா இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்ல சொல்றதை கொஞ்சம் மாத்தி ஹெச்டிஎல் எல்டிஎல்ங்கிறாங்க. எல்டிஎல் அதிகமாச்சுன்னா என்னங்கிறதும் தமிழ்ல சொல்லிட்டுங்களா? கெட்ட கொழுப்பு அதிகமாயிருச்சு. ஏன் அதிகமாயிருச்சு? சாப்பிட்ற முறை சரியில்லை, ஒழுங்கா ஜீர்ணமாகாம கெட்ட கொழுப்பு அதிகமாயிருச்சு. இப்ப இருந்து நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, பசி எடுத்தா சாப்பிடுங்க, உதட்டம் மூடி மெல்லுங்க. பசி எடுத்து சாப்பிட்டா நல்ல கொழுப்பு, பசி எடுக்காம சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு. உதட்டம் மூடி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு, உதட்ட பிரிச்சு இப்படி சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு. பிடிக்காம சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு, பிடிச்சி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. அஜினோமோட்டோ சோடா போட்டால் கெட்ட கொழுப்பு, வீட்டு சாப்பாடு நல்ல கொழுப்பு. ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சா கெட்ட கொழுப்பு, வைக்காம இருந்தால் நல்ல கொழுப்பு. இவ்வளோதாங்க. நல்ல பொருளை நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்ல கொழுப்பு கிடைக்குங்க, கெட்ட கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். உறங்கும் பொழுது குரட்டை வருவது எதனால்? குரட்டை வராமல் தடுப்பது எப்படி? ஏங்க, குரட்டை வரக்கு என்ன தெரியுமா காரணம்? இங்கே ஒரு பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த பைப்புடைய அகலம் அதிகமானால் குரட்டை வருங்க. இங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, இது வழியாக போகுது இல்லையா, ஒரு பைப் இருக்குது. தண்ணி குடிக்கும்போது அதே பைப்பு தான், மூச்சு காற்று இழுக்கும் பொழுது அதே பைப்பு தான், வாந்தி எடுக்கும்போது அதே பைப்பு தான், சளி வரும்போது அதே பைப்பு தான், சாப்பிடும்போது ஒரே பைப்பு தான். இங்கே ஒரு பைப்பு தான் இருக்குது. இந்த பைப்பு அகலம் அதிகமானால் குரட்டை வருங்க. ஏன் அகலம் அதிகமாகுது? காரணம் ஒன்று, உடல் பருமன் ஆகும் பொழுது அது அதிகமாகும். காரணம் ரெண்டு, ஓவராக பேசும் பொழுது அதிகமாகிடும். டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் அதிகமாக பேசினா இது விரிஞ்சிருங்க. ஒன்று, அதிகமாக பேசினா விரியும், ரெண்டு, உடல் பருமனான விரியுங்க. இவ்வளோதாங்க விஷயம். இது சரி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சரியாயிரும். எக்ஸசைஸ் இருக்கு, இங்கே பாருங்க. இப்படி 50 முறை செய்யணும் டெய்லி. இப்படி 50 முறை, இப்படி 50 முறை, இப்படி 50 முறை. இவ்வளோதாங்க. முன்னால் பின்னால் பக்கவாட்டில் இந்த பக்கம் சுற்றுறது. இந்த பயிற்சியை காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேற மாத்திர மாதிரி செஞ்சுட்டு வந்துனீங்கன்னா அந்த பைப்பு சுருங்கிருங்க, ஈஸியாக வராதுங்க, அதுக்கப்புறம் கொரட்டை வராதுங்க. இது எளிமையான ஐடியா, எக்ஸசைஸ் இல்லைங்க. மூலிகை மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா தூதுவளை இலை, தூதுவளை இலைய சாறு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த அந்த குரல் அந்த தொண்டை இருக்கு இல்லைங்களா, சுருங்கிருங்க. தூதுவளை ரசம் குடிக்கலாம், தூதுவளை சூப்பு, தூதுவளையில் லேகியம் பொடி என்ன வேணாலுங்க. தூதுவளை இலை எவ்வளவு சாப்பிட்றீங்களோ குரட்டைக்கு ஒரே மருந்து தூதுவளை இலை. இதைத்தான் ஒரு மூலிகை சித்தர் பாடலாக பாடியிருக்கிறார். தூதுவளை இலை அரைச்சு தொண்டையில் அதை நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா அப்படின்னு ஒரு சித்தர் பாடியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, தூதுவளை இலை அரைச்சு தொண்டையில் அதை நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. அதிக நேரம் பேசும் பொழுது யாருக்காவது தொண்டை பாதிச்சா தூதுவளை இலை அரைச்சு குடிச்சிட்டு பேசுங்க அப்படின்னு தாத்தா பாட்டி சொன்னதை ஒருத்தர் பாடலாக பாடியிருக்கிறாரு. நாமளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லைங்க, எனக்கு உடனே நாளைக்கே எனக்கு சரியாகணும்னா நான் ஒரு ஃபோன் நம்பரை சொல்கிறேன். சென்னையில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறாரு, செல்வராஜ்னு பேர், உண்மையில் ரியலாக. அவர் நம்பர் கொடுக்குறேன், போனீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஒரே நாளில் சின்னது பண்ணி கொடுத்துருவார். சீரியஸாங்க, இது வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு அறுத்துருக்கார் அவர், என் நண்பர் தான். தற்போதைய இளைஞர்களுக்கு தாங்கள் கூறும் ஹெல்த் டிப்ஸ்,
ஒரு நாளைக்கு இதை எவ்வளவு நேரம் பாக்குறீங்களோ உருப்பட மாட்டீங்க. புதுசா ஒரு நோய் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பா அப்பப்ப பாப்பியா நீ மேமியா அப்படி ஒரு நோய். சீரியஸாங்க, செல்போனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் பாக்குறீங்களோ இதுக்கு பேரு ஸ்கிரீன் ஃபோபியா. ஸ்கிரீன், ஸ்கிரீன்ங்கிறது செல்போன் மட்டும் இல்லை, லேப்டாப்பு, ஐபேடு, ஐஃபோனு எல்லாமே. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் பார்க்குறீங்களோ நீங்கள் உருப்பட மாட்டீர்கள். இனிமேல் ஸ்கிரீன் பார்க்கும் நேரங்களை குறைத்தால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழ முடியும் என்று புரிந்து கொண்டு ஸ்கிரீனை பார்க்கும் நேரத்தை குறையுங்கள். இதுதான் இளைஞர்களுக்கு டிப்ஸ். தனியா இருக்கும் பொழுது தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதாமா? இது வந்து பில்லி சூனியமா இல்ல மனம் சம்பந்தப்பட்ட நோயா அப்படின்னு கேக்குறாங்க. இது மனம் சம்பந்தப்பட்ட நோய் தாங்க, பில்லி சூனியம்லாம் இல்லைங்க. தனியா இருக்கும் பொழுது ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு யாரோ உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். அதாவது இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். யாராவது தேவைப்படுது உங்களுக்கு. உப்பு கம்மியா சாப்பிட்டா இப்படி வருங்க. உப்பு கடல்ல போய் குளிச்சிங்கன்னா சரியா போயிடும். கடல் நீர் குளியல் குளித்தால் தற்கொலை எண்ணம் காணாமல் போய்விடும். பக்கெட்ல காலையில தண்ணி குடிக்கும் குளிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து போட்டு நல்லா கலக்கி தலையோட ஊத்தி குளிச்சிருங்க. உங்க வீட்டுக்குள்ள உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பை வந்து தட்டுல போட்டு பரப்பி வச்சிருங்க. உப்பு தான் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றும். வீட்டுக்குள் உப்பை வையுங்கள், உப்பு தண்ணி போட்டு குளியுங்கள், கடல் நீரில் குளியுங்கள். பயோ என்சைம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்க. பயோ என்சைமை குளிக்கிற பக்கெட்டில் ஊற்றி குளிங்க. உப்பு பயோ என்சைம் ரெண்டையும் பயன்படுத்துங்க. நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும், தற்கொலை எண்ணம் வராதுங்க. டுவெல்த்து படித்து கொண்டு இருக்கும் என் பொண்ணுக்கு அடுத்தது என்ன படிக்க வைக்கலாம் ஐயா? நல்ல கேள்வி. தயவு செய்து இப்போ நான் சொல்கிறேன், முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைய, உங்கள் பொண்ணையோ பையனையோ என்ன பண்ணுறீங்கன்னா, காலேஜ் படிக்க வைக்கிறீங்க. காலேஜ் படிச்சுட்டு எங்காவது வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், எனக்கு பில்டிங் கட்ட தெரியாதுங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, டாக்டருக்கு படிச்சிங்கன்னா வைத்தியம் தெரியாது. ஆமாங்க, நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். எனக்கு நல்லா கவனிங்க, செங்கல் கம்பி சிமெண்ட்டை வச்சு எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் திருமலை நாயக்கர் மகாலில் செங்கல் இல்லை, கம்பி இல்லை, சுண்ணாம்பு இல்லை, சாரி, செங்கல் இல்லை, கம்பி இல்லை, சிமெண்ட் இல்லை, அது எப்படி நிற்குது? இதை ஏன் எனக்கு எனது பிஇ படிப்பில் ஏன் சொல்லித்தரவில்லை? இதே கேள்வி. அது வந்து மரபு கட்டுமானம். நான் படித்தது என்ன பண்ணிட்டானுங்க, கம்பி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி, சிமெண்ட் கடை ஓப்பன் பண்ணி, ஜல்லி கடை ஓப்பன் பண்ணி, செங்கல் கடை ஓப்பன் பண்ணிட்டு என்னை சிவில் இன்ஜினியராக படிக்க வைத்து அந்த கம்பியை விற்பதற்கு வாங்குவதற்குத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் வைத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுக்கு உங்கள் குழந்தைய படிக்க வச்சு அந்த படிப்பில் இதெல்லாம் விற்க வைக்கிறாங்க, வாங்க வைக்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, யாராவது உங்கள் பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணுமா? நான் சொல்லட்டுங்களா, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 50 லட்சம் செலவாகும். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் செலவாகுமா? ஒன்று பண்ணுங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 50 லட்சம் வீட்டில் வச்சுக்கோங்க, வெளியெல்லாம் கொடுக்காதீங்க. உங்கள் பையனை பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணாவில் சர்வராக 3 மாதம் வேலை செய்ய சொல்லுங்கள். இதான் ட்ரைனிங். ஒரு 3 மாதம் இன்னொரு ஹோட்டலில் ரோட்டு ஓரத்தில் விற்பாங்க இல்லையா, ரோட்டோர கடை, அங்கே போய் கடை போட்டு விற்க சொல்லுங்கள். ஒரு 3 மாதம் ஒரு ஹோட்டலில் கேஷியராக வேலை செய்ய சொல்லுங்கள். இன்னொரு 3 மாதம் சமையல் ரூமில் போய் காய்கறி வெட்ட சொல்லுங்கள். இன்னொரு 3 மாதம் மார்க்கெட்டில் போய் பொருளெல்லாம் கீரையெல்லாம் வாங்க சொல்லுங்கள்.
இன்னொரு மூணு மாதம் பாத்திரம் கழுவ சொல்லி இப்படி மூன்று வருஷம் ஒரு பையனுக்கு ஒரு 15 ஹோட்டலில் மாற்றி மாற்றி அப்ரண்டிஸாக அனுப்பிச்சு விட்டிங்கன்னா 5 வருஷம் கழித்து அவனுக்கு எல்லா வித்தையும் தெரிஞ்சிடும், பணமும் செலவில்லை, அப்ரண்டிஸுக்கு பணமும் கொடுப்பாங்க. அந்த 50 லட்சத்தில் ஒரு ஹோட்டல் கட்டி கொடுத்தீங்கன்னா அவர் முதலாளி, எதுக்கு வேலைக்கு போகணும் இல்லைங்க? சீரியஸாக கேட்குறேங்க, ஒரு வித்தையை கற்றுக்கணும்னா ஏங்க படிக்கணும் எனக்கு புரியலைங்க. காலேஜில் போய் எதுவும் படிக்க முடியாதுங்க, சிலபஸ் எல்லாம் தப்பாக இருக்குதுங்க, அனுபவம் தாங்க சிலபஸ்ஸு. அனுபவத்துக்கு முன்னால் என்னங்க படிப்ப வேண்டியது இருக்கு? எப்படிங்க போர்டில் உட்காந்துட்டு படிப்பீங்க எனக்கு புரியலைங்க. ப்ராக்டிக்கலாக ஊரில் போய் படிக்கணுங்க. கோயம்புத்தூரில் அவினாஷி லிங்கம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அவினாஷி லிங்கம்னு காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே வந்து போர்டில் கிளாஸ் கிடையாது, நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அதில் இருக்குது 300-400 பயிற்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அவினாஷி லிங்கம் மாதிரி உலகத்தில் எல்லா ஊர்லேயும் எல்லோரும் ஆரம்பிக்கணுங்க. அவங்க கிளாஸுக்கே போக மாட்டாங்க, டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு தாங்க போவாங்க. நீங்கள் அவினாஷி லிங்கத்தில் போய் மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கிளாஸ் வந்து அவினாஷி லிங்க காலேஜில் இல்லை, உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க, அந்த ஃபவுண்ட்ரிக்கு போயிட்டுருவாங்க. நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி காலையில் போகிறதே ஃபேக்ட்ரிங்க, புரிஞ்சுக்குங்க. அனுபவம் தாங்க படிப்பு. அதனால் என்ன சொல்கிறேன், இனிமேல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னங்க ஆசை? என் பையன் பெரிய ஸ்கூலில் நிறைய மார்க் எடுக்கணும், அப்புறம் பெரிய காலேஜில் நிறைய மார்க் எடுக்கணும், அப்புறம் பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும். இதுக்கு எங்க வாழணும் ஊரில் எனக்கு புரியலைங்க. யாராவது படிக்க வைக்கும் பொழுது என் பையன் வேலைக்கு போகிறது தானே படிக்க வைக்கிறீங்க? யாராவது அன்பாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், தைரியமாக வாழணும்னு யாராவது வளர்த்துருக்கீங்களா? நீங்கள் வளர்க்குறீங்க இல்லையா? நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, அதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்கிறனால ஒன்றும் கிடையாதுங்க. ப்ளஸ் டூ கூட எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணோம், இனிமேலெல்லாம் முதல்ல வேலைக்கு போகிற கான்செப்டை விடுங்க. இங்கே உலகத்தில் மொத்தம் 3 படிப்பு இருக்குதுங்க, வேலைக்கு போகிற படிப்பு, முதலாளி ஆகிற படிப்பு, வாழ்கிற படிப்பு, 3 இருக்குது. அதாவது வேலைக்காரன் கல்வி, முதலாளி கல்வி, வாழும் கல்வி. உங்கள் குழந்தை வேலைக்கு போகணுமா இல்லை முதலாளி ஆகணுமா இல்லை வாழணுமான்னு கேட்டால் என் குழந்தை வாழணுங்க. அப்போ அதுதான் சிலபஸ் வச்சுக்கணுங்க. நீங்கள் போயிட்டுருக்கிறது வேலைக்காரன் சிலபஸுங்க, அதை படிச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க எனக்கு புரியலிங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் நிறைய படித்தா என்ன போஸ்ட் கிடைக்கும்? இருக்கிறதுலையே நிறைய படித்த ஒருத்தருக்கு என்னங்க போஸ்ட்டு? கலெக்டர். ஒன்று சொல்லிட்டா, கலெக்டரை மினிஸ்டர் திட்டுவார். சீரியஸாக கேட்குறேங்க, எடப்பாடி வந்து பிஎஸ்சி ஃபெயில் தானே? ஆமாங்க, பிகாம் ஃபெயிலு. பிகாம் பிஎஸ்சிங்களா? ஏதோ ஃபெயில் ஆக மொத்தம் ஃபெயிலு. ஓபிஎஸ் பிகாம் பிஎஸ்சி ஃபெயிலுங்க. எங்க சுகாதாரத்துறை இந்த கல்வித்துறை மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, எஸ்எல்சி தாங்க படிச்சிருக்காரு. நான் வந்து அவமானப்படுத்துறதுக்காக சொல்லிங்க, படிக்காதவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க, படித்தவங்கெல்லாம் கலெக்டர் ஆயிடுறாங்க. இது எனக்கு புரியல, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம். நிறைய படித்தவங்க கலெக்டர் தாங்க ஆக முடியும். உங்கள் குழந்தை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் குழந்தை மினிஸ்டர் ஆகணுமா கலெக்டர் ஆகணுமா? கலெக்டர் ஆகணும்னா படிக்க வைங்க, மினிஸ்டர் ஆகணும்னா படிக்க வைக்காதீங்க. மினிஸ்டர் பெருசா கலெக்டர் பெருசா? இல்லை தம்மா சொல்லிங்க, அனுபவ கல்விக்கு முன்னால் படித்தவங்க தோத்துட்டு இருக்காங்க, அதனால் அதுக்காக படிக்க வேண்டான்னு சொல்லலை. பாதி படிப்பு இருக்கணும், பாதி அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் குழந்தைய வளர்த்துங்க. அனுபவம் பாதி, படிப்பு பாதி இருந்துச்சுன்னா ஜெயிச்சிடும். எனவே இது சம்மந்தமாக பானு ஹோம் எஜுகேஷன் சொல்லி நான் ஒரு புக் எழுதியிருக்கிறேங்க, அந்த புக்கு கிடைக்கும், அந்த புக்கு வாங்கி படிங்க. கல்வி எப்படி ஒழுங்கு பண்ணுறதுன்னு புக் இருக்குது, பானு ஹோம் எஜுகேஷன், இதை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்.